அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதியாக கேத்து கிரகம் அமைந்திருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் மேஷ ராசியிலேயே அடங்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவர்ச்சிகரமான தோற்றத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க. இவங்களோட தோற்ற கவர்ச்சியே வாழ்க்கையில் எளிதாக நன்மைகளை தேடி தருவதாக அமைஞ்சிடும். இவர்கள் கல்வித்துறையில் உயர்ந்த பயிற்சியினை பெற்றவர்களாக இருப்பாங்க. நுண்ணிய அறிவுத்திறன் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். துணிச்சலான செயல்பாடும் தன்னம்பிக்கையும் இவங்களுக்கு இயல்பாகவே நிறையவே இருக்கும். கலைத்துறையில் ஆர்வமும் அக்கறையும் உடைய இவங்க விளம்பரத்தையும் புகழையும் நாடுபவர்களாகவே இருப்பாங்க. ஆண்களாயினும் சரி பெண்களாயினும் சரி சுகபோக இன்பங்களை அனுபவிக்கும் உணர்வு உள்ளவங்களாக அதிகமாக இருப்பாங்க. இவங்க தங்கள் மேற்கொண்டிருக்கும் தொழிலில் ஆர்வமும் அக்கறையும் கொண்டொழுகி பிறரால் அதிகம் போற்றப்படுவாங்க. இவர்களுடைய நெற்றி உயர்ந்திருக்கும். விரிந்த மார்பினை உடையவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு கேத்து திசையே ஆரம்பமாகும். பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அழகு கவர்ச்சி மிக்கவர்கள், அறிவாற்றலிலும் குறை இருக்காது. சாந்தமும் தயால குணமும் உள்ளவங்களாகவே இருப்பாங்க. பிறரை எளிதில் இவங்க புரிஞ்சுப்பாங்க. இவர்களை மற்றவர்கள் புரிந்து கொள்வதில் ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்காது. தன்னம்பிக்கை நிறையவே உண்டு. தைரியமும் செயல்திறமும் இவங்களுக்கு நிறைய உண்டு. ஆனால் இவங்க பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்கும். சொல்வதை போல செய்ய மாட்டாங்க. மிகுந்த பாலுணர்வு கொண்டவர்கள். இதுவரைக்கும் பொதுவான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான பலன்களை பார்த்தோம். இனி அஸ்வினி நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதத்திலும் பிறந்தவர்களுக்கான பலன்களை தனித்தனியாக பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன். அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அவ்வளவாக கவர்ச்சிகரமான தோற்றத்தை கொண்டவங்களாக இருக்க மாட்டாங்க. இவங்களோட கல்வித்தகுதியும் மிக உயர்வாக இருக்கும் என்று கூறுவதற்கு இல்லை. சற்று சுயநலம் கொண்டவர்களாக இருப்பாங்க. எப்போதும் காரியத்தில் கண்ணா இருப்பாங்க. எதை பற்றியும் ஆழ்ந்து யோசிக்காமல் துணிச்சலாக செயலாற்றுபவர்களாக இருப்பாங்க. கடுமையாக உழைப்பது இவங்களோட இயல்பாக இருக்கும். எப்பாடுபட்டாவது பெரும் பொருள் சேர்த்திடணும், உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்திடணும் என்றது இவங்களோட நோக்கமாகவே இருக்கும். அரசாங்க தொடர்புடைய அதிகாரிகளிடம் மிகவும் நெருக்கமான தொடர்பு உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க. ஓரளவுக்கு அரசாங்கத்தில் இவங்களுக்கு செல்வாக்கும் இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அஸ்வினி முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் சற்று காலம் கடந்தே நடக்கும். சற்று சிக்கலும் திருமணத்தில் இருக்கும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இருந்தாலும் கணவன் சிடுசிடு சுபாவம் கொண்டவராகவும் மனைவியை அடக்கி ஆள வேண்டும் என்ற மனோபாவமும் கொண்டவராக இருப்பார். மனைவியாக இருந்தால் கணவரை ஆட்டி படைக்கப்போவலாகவும் ஒவ்வொரு விஷயத்திலும் தன் பேச்சை மீறாதவராகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவராகவே இருப்பார். அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தொழில் செய்பவராக இருந்தால் இரும்பு தொடர்புடைய தொழிலையோ இரசாயனம் சம்பந்தமான தொழிலையோ அல்லது விவசாய தொழிலேயோ ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள். இவர்களில் சிலர் மருத்துவத்துறை, இராணுவம், காவல்துறை, நீதித்துறை போன்ற ஏதாவது ஒரு துறையில் உயர் பதவி வகிப்பவராக இருக்கலாம். இவர்கள் குடும்ப உறுப்பினரிடம் ஒன்றுபட்ட உணர்வுடன் நடந்து கொள்ள மாட்டார்கள். இதனால் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் நடைபெற வாய்ப்பு உண்டு. அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களே, இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் பிறரை எளிதில் கவரும் தோற்றமுடையவர்கள். அப்படின்னா அழகாக இருப்பாங்கன்னு அர்த்தம். கல்வி அறிவு மிக்கவர்கள், நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க. வாதம் செய்வதில் வல்லவர், டாம்பீகமாக பேசுவார். பிறரை எளிதில் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடக்கும் தன்மை உடையவர். தயால குணமும் இவர்களிடம் உண்டு. ஆனால் தாயாருக்கு தோஷம் ஏற்படும். இவர்கள் ஆண்களாக இருந்தாலும்
பெண்களாக இருந்தாலும் பிறரை கவரும் விதத்தில் பகட்டாக ஆடை அணிகளை அணிய விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். ஆண்கள் பெண் சபலம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பெண் சுகபோக நாட்டமுடையவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் குடும்பத்தில் தன்னுடைய அதிகாரம் மிகுந்திருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். மற்றபடி சகோதர சகோதரிகளிடம் பெற்றோர்களிடமும் நீக்கு போக்கு கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இப்பாதத்தின் முதற்பகுதியில் பிறந்தவர் போட்டி பந்தயங்களில் புகழும் சத்ருக்களை வெல்லும் வீரமும் பெற்றிருப்பார். பிற்பகுதியில் பிறந்தவர் பெண்களால் அவமானம் இழப்பும் அடையபராக இருப்பார். இவர் இல்லறத்தில் இனிமை காண்பார். அழகும் காதல் உறவில் ஈடுபாடும் கொண்ட பெண்ணை மனைவியாக அடைவார். இவர்களுக்கு வேற்று மாதரால் பொருள் இழப்பும் நண்பர்களால் ஏமாற்றமும் அடிக்கடி ஏற்படக்கூடும். இவர்கள் தமது தந்தையாலும் பூர்வீக சொத்தாலும் பூரிப்படைவர். தீர்த்த யாத்திரைகளாலும் மனமகிழ்வர். இரண்டாம் பாத முற்பகுதியில் பிறந்தவர் வணிகத்துறை, வாகனத்துறை, பால்வளத்துறை, வாசனை திரவியம், ஆடை அணிகள், நிழற்படத்துறை, சர்க்கரை பிஸ்கட், சாக்லேட் உற்பத்தி இவற்றின் விநியோகம் போன்றவற்றில் ஈடுபடலாம். பிற்பகுதியில் உதித்தவர் புத்தக வெளியீடு, செய்தித்துறை, கம்ப்யூட்டர், கைவினை தொழில், தொலைக்காட்சி, அஞ்சலகம், ஜோதிடம் போன்ற வகையால் சிறப்படையலாம். இவர்கள் சுற்றுப்பயணத்தாலும் அயன சயன போகத்தாலும் மனநிறைவு பெறுவர் எனலாம். அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் கருணை உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார். வசூலித்து சென்று பிறருக்கு உதவும் இயல்பு அவரிடம் மிக அதிகமாகவே அமைந்திருக்கும். இவர்கள் கணிதத்துறையில் வல்லவர்களாக இருப்பார்கள். கணிதத்துறையில் உயர்ந்த பட்டங்களை பெற்றவராக இருப்பார். வணிகத்துறையில் சாதுரியமாக செயற்படக்கூடியவராக இருப்பார். இன்றைய சூழ்நிலையை வைத்து பார்க்கும்போது இவர் ஆடிட்டர் போன்ற துறையிலோ வங்கிகளிலோ பண தொடர்புடைய உயர்ந்த பதவி வகிப்பவராக இருப்பார். நல்ல வாக்கு சாதுரியம் மிக்க இவர்கள் பல வழிகளில் மற்றவருக்கு ஆலோசனை கூறக்கூடியவர்களாகவே இருப்பார். இவர்களது இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் அமையும். கணவன் மனையினருடைய எல்லா விஷயத்திலும் கருத்தொற்றுமை காணப்படும். வாழ்க்கை தொடக்கத்தில் இவர்கள் சாதாரண நிலையில் இருந்தாலும் படிப்படியாக சொந்த முயற்சியால் முன்னேறி வாழ்க்கையின் மத்தியில் மிகவும் உயர்ந்த நிலையை அடைவார்கள். அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த அன்பர்களே, அஸ்வினி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் உல்லாச மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள். கஷ்ட நஷ்டங்களை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடுவது இவர்கள் சுபாவமாக இருக்கும். சிரித்த முகத்துடன் இனிய வார்த்தை பேசும் இவர்கள் மிக எளிதாக மற்றவர்களை தன்வயப்படுத்தி அவர்களை தங்களுக்கு அனுகூலமாக பயன்படுத்தி கொள்வார்கள். இவர்களது குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி சிறு சிறு சச்சரவுகள் தோன்ற வாய்ப்பு உண்டு என்றாலும் கணவன் மனைவியினிடையே ஆழ்ந்த அன்பும் பற்றும் இருக்கும். சகோதர சகோதரிகளுடனும் பெற்றோர்களுடனும் இவர்கள் உறவு சரியாக இருக்கும் என்று கூறுவதற்கு இல்லை. குடும்பத்தில் இவர் எப்போதும் ஒரு பிரச்சனைக்குரியவராகவே இருப்பார். இவர்கள் விவசாயத்துறை தொடர்பான உயர்ந்த பதவிகளிலோ மருத்துவத்துறையிலோ புகழ்பெற்றவராகவோ இருக்க வாய்ப்பு உண்டு. சுபம்.